இப்போ இது வந்து ஒரு வளர்க்கறதுனால ஒரு பொருள் நல்ல பொருள் போடுறதுனால அடுத்தவங்க வீட்டில் நம்ம கடை நம்ம வீட்டில் நல்ல பொருள் கிடக்கணும் ஒரு வெறி. அப்படியே பொருள் ஒவ்வொன்றா கூட்டி 15 உருப்படி ஆயிடுச்சு நம்ம வீட்டில். இப்போ வெளியால் வந்தாச்சுன்னா பயங்கரம் நடக்கும் சிலதெல்லாம். நம்ம போய் சத்தம் போட்டாச்சுன்னா நம்ம போன போகிற வரைக்கும் உள்ளே ஒடுக்கல அதை ஆகக்கூடாது. அது வரைக்கும் நம்ம போனக்கிறப்ப உட்காந்த பிறகு ஆள் உட்காந்துட்டாங்கன்னா அதை தான் பார்த்துக்கிறோம். உரிமை திக்கட்டும் ஒலிக்கும் மண்ணின் குரல். தென் மாவட்டங்களில் கன்னி சிப்பிப்பாறை என்றழைக்கப்படக்கூடிய வேட்டை நாய்கள் பெரும்பாலும் வளர்க்கப்பட்டு வருகிறது. இது பேர் டேஞ்சர். இது வெளியே பேசாச்சுன்னா எதுலையாவது நம்மளை இழுத்து விட்ருவாங்க. அதனால பேர் டேஞ்சர்னு வச்சாச்சு அதுக்கு. வெளியில் போச்சுன்னா எதையாவது நாய் கிடைக்க போய் பூனை கிடைக்க அடுத்த வீட்டில் போய் கிடைக்க ஏதாவது வம்புழுத்த மாதிரி இழுத்துரும். அதனால வந்தாலே ஒரு கையில் பிடிச்சா கொண்டு போனது. அது பேர் குட்டி. என்ன குட்டி நம்ம வீட்டில் கிடந்தாலும் பேர் குட்டி கொண்டு வந்துடும். இது பேர் நாங்கள் பெரிய நாயை வாங்கணும். அது பேர் ரெமோன் வச்சுருக்கோம். சின்ன பையன் வச்சுட்டாங்க ரெமோனு. இந்த நாயோட நிறத்தினர் வந்து நிறம் வந்து கண்ணி பால் கண்ணி. இது வந்து பால் கண்ணிம்பாங்க. புள்ளக்க பால் கண்ணியில் வந்து புள்ளக்கண்ணியில் இருந்தில் நிறத்தில் வரும். இது புள்ளக்கண்ணியில் வரும் இது அந்த நிறம் வந்து. இது வந்து காது வந்து மடிக்காது. இதோட இன்னும் ஃபுல்லாக மடிஞ்சிருந்தால் அது ராஜ மடிக்காதும்பாங்க. இதோட பேர் மடிக்காது. இது மடிக்காதுமோ. இதோட வால் வந்து இந்த இவ்வளோ சுத்தத்தில் வால் பார்க்கணும். இந்த நாயோட சுத்தம் தான் வால் இப்படி இருக்கணும். இது இந்த நாய் வளர்ச்சி இப்போ இது வந்து 29 இருக்குது. இந்த நாய் இது இது ஒரு நிறமாக புள்ள. இந்த நிறமும் புள்ள. இது வந்து இது இதுக்கு இந்த காது பேருக்கு நெறிக்காதும்போ. இந்த காது இந்த காது பேருக்கு நெறிக்காதும்போ. இந்த கதை வந்து இதோட வந்து நெஞ்சு வந்து இதோட விஷயத்தினால இதோட நெஞ்சு வந்து இப்போ நல்ல இறக்கமாக மற்ற நாய்கள் மாதிரி இல்லாமல் நல்லா நெஞ்சு இறக்கமாக இப்படி இருக்கும். இந்த நாய் இது இதோட நம்ம இது வந்து குத்துக்காது. இது வந்து 10 குட்டி ஆகுது. இது வந்து 10 ஆகுது. இந்த காது பேர் குத்துக்காதுமோ. அதாவது நான் குட்டியை வளர்க்கும்போது நாங்கள் வந்து பிறந்த 40 வந்து முதல் தடுப்பூசி போடணும். பார்வ ஊசிங்கிறது 40 நாளில் போடுவோம். அடுத்த ஊசி அடுத்த 20 கழித்து அடுத்த ஊசி 3 ஊசி எப்படியும் எக்காரணம் கூட கண்டிப்பாக போட்டு ஆகணும். நான் 3-4 வரைக்கும் ஃபுல்லாக பாலாக ஊற்றி தான் வளர்க்கணும். பால் பால் மட்டும்தான் ஊற்றி வளர்க்குறது. அதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சமாக சாப்பாடு கூப்பாடு கொடுத்து அதுக்கு இயற்கை நம்ம பெரியநாய்க்கு கொடுக்க சாப்பாடு கறி சாப்பாடு கூப்பாடு கொஞ்சமாக கொடுக்கறது. இதோ சாப்பாடு வந்து நம்ம வந்து மாட்டுக்கறியில் சிக்கன் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறது. ஃபஸ்ட்டு அன்னைக்கு தேவைங்கிற அன்னைக்கு அன்னைக்கு அளவுக்கு எடுத்து கறி சாப்பாடு பொங்கிக்கிறோம். அடுத்து இதோட உடல் அமைப்பு வந்து ஒரு கல்லு தொட்ட மாதிரி தான் இருக்கும். இதோட உடமைப்பு இயற்கையில் உடல் அமைப்பு அதுக்காதான். இது வந்து சந்தன புள்ளம்பாங்க. இது இந்த நேரம் வந்து சந்தன புள்ள. அது புள்ள, இது செம்பரை, இது கண்ணி, அது புள்ள கரும்புஞ்சிம்பாங்க. அது கண்ணு வரைக்கும் கண் சுத்த வரைக்கும் நாங்கள் பார்ப்போம். இந்ததில் வந்து கண் தெறிப்புமா. இதுக்கு நாங்கள் பேர் வந்து கண் தெறிப்பு நல்லா இருக்குது. கண் வெளியே வந்து இறக்கி வெளியே போக இருந்துச்சுன்னா அது கண் தெறிப்பு. அந்த நாய்க்கு வந்து வெள்ளிக்கண்ணுமாங்க. வந்தது வந்து அந்த நாய் வந்து புள்ள கரும்புஞ்சியில் வந்து அது வந்து அந்த கண்ணு பேர் வெள்ளிக்கண்ணுமா. அந்த கண்ணுக்கு இந்த இருக்குல்ல அந்த நகை முதல்ல கொண்டு நாங்கள் ஃபுல்லாக கருப்பு கலந்துச்சுன்னா சுத்தமாக ஒரிஜினல்மோ. இது வந்து இது ஒரு எண்ணம் வந்து இது வந்து ஃபுல்லாக வெள்ளை கலர் எல்லாமே வெள்ளை. அந்த இருக்குல்ல அது வந்து கருப்பாக இருக்கா ஃபுல்லாக. இந்த நகத்தில் கொண்டு முடி முதல்ல கொண்டு இது இந்த இருக்குல்ல இது வந்து ஒட்டுறோமோ. நைஸாக இருக்குல்லாம் உடம்பு ஃபுல்லாக இதாக ஒட்டுறோமோ. கொஞ்சம் முடி பரபரனுச்சு அது வந்து ரோமம் படுறோமோ. அந்த இருக்குல்ல செம்பரைக்கு இருக்குது அந்த மாதிரி இருக்கும். இந்த நாயர் பேர் வந்து ஜில்லா. இது பேர் இதோட நிறத்தோட பேர் வந்து புள்ள கரம்பும். அது வந்து இது சந்தன புள்ள கண்ணிலாம் அது பேர் புள்ள கரம்ப. புள்ள கரம்பில் வந்து கரும்புஞ்சி. அதோட மூஞ்சிலேருந்து கருப்பாக இருக்கு பார்த்தீங்களா அது வந்து கரும்புஞ்சிங்கிறது. அந்த இருக்குல்ல மூஞ்சி வந்து கருப்பாக இருக்கும். அது வந்து கரும்புஞ்சி. கண்ணு வந்து அதுக்கு வெள்ளிக்கண்ணு வெள்ளிக்கண்ணு. காது சின்னம்ல அது வந்து இதுக்கு வந்து நெறிக்காது. இது பேர் நெறிக்காது. இதுக்கு வந்து கழுத்து முதல்ல கொண்டு நாங்கள் பார்ப்போம். கழுத்து நீளமான கழுத்தடிங்கிற உயரத்தை பார்ப்போம். அந்த கழுத்து வந்து கழுத்து நீளி கழுத்தடி வந்து உயரமாக இருக்கும். இது மற்ற இயற்கையாக நம்ம வெளியில் அலையிற நாய்களோட இது கூட நெஞ்சு வந்து ஒரு அமைப்பாக இருக்கும். ஒரு வித்தியாசமாக இருக்கும். வாள்கள்லாம் மற்ற நாயோட இது வந்து ரொம்ப ஒடியே பொடியே வாள்களாக இருக்கும். இதோட வயசு வந்து 3 இருக்கும். இதோட ஓட்டங்கள் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு ஏதாவது காட்டு விலங்கு சிறுத்தை இருக்குல்ல சிறுத்தைக்கு ஈக்குவலாக ஓடின மாதிரி ஓடும். அவ்வளோ வேகத்தில் ஓடும். இதோட இயற்கையில் குணமே அதான். குதிரைக்கு ஈக்குவலாக ஓடும். அந்த குட்டியோட பேர் ஜானும். இது பேர் கருப்பு. 5 ஆகுது. இதை தகப்பேன் இதான் தகப்பேன். அது தாய் அந்த இருக்குது. தாய் வந்து புள்ள நேரம். இதோட தகப்பன மாதிரி இறங்கியிருக்கு. இந்த நாய் வந்து நம்மளை பிறக்கும்போது நம்ம நாயிலோட பிறக்க முடியாதுல்ல.
யாருக்கிட்டே இருந்து ஒரு ஆளுகிட்ட இருந்து நம்ம வாங்கி தான் கொடுக்க முடியும். அதுலேருந்து அவங்க என்ன வழி என்ன வழின்னு இதுங்கிறாங்க. இப்போ நம்மக்கிட்ட வந்து இப்போ இது வந்து நம்ம வண்டன் வழி தாத்தா வண்டன் எங்கள் தாத்தா வண்டன் அவர் என்ன வழி தான் நம்மகிட்ட கிடக்கிறது. கழுகுமலை வண்டன் பெரியசாமிமாங்க அவங்க வழி இது நாய்கள் எல்லா வழியும் நான் இது வந்து நம்ம பன்னம்பரங்க திலகம்பாங்க அவங்க வழியில் இனம் வந்து வந்து இது வந்து இது வேறு வந்து இது வந்து இவங்க இது இது ஒரு வழி பின்னாலுங்க இது ஒரு வழி எல்லா வழியிலும் நம்மகிட்ட வழிக்கு போட்டு இப்போ நம்ம வழியில் நம்ம என்னோடய பேர் ஸ்ரீதர் நம்ம ஒரு வழி உருவாக்குன்னு நம்ம ரெடி பண்ணி வளர்த்து வளர்த்துட்டு இருக்கிறேன். மேட்டிங் சொல்ல போனால் வெளியில் நாங்கள் எதுக்கும் வெளியே போகிறது கிடையாது. நம்ம இவ்வளோத்து நாய் போட்டுக்கும் வெளியில் வெளியுங்க போகிறது கிடையாது. நம்ம நாய்களை வச்சு குட்டி எடுத்துக்கிறது யாரும் இதோட இனங்களை விரும்பி கேட்டாச்சும் நாங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்குற குட்டி கொடுப்போம். ஏதாவது குறைஞ்ச விலைகள் நாங்கள் எங்கள் நாய் பராமரிக்கிறதுக்காக பணம் காசு பணங்கள் தேவை எங்கள் நாய் பராமரிக்கிறதுக்காக ஏதாவது குறைஞ்ச விலையில் குட்டியாரும் கேட்டால் கொடுப்போம். இப்போ வெளியில் நான் ஏதாவது விரும்பி மேட்டிங் கேட்டாச்சுன்னா மேட்டிங் பண்ணி விடுவோம். குட்டி எது வேணும்னா நாய் ஆன்லைன் மேட்டிங் பண்ண தேவை இருந்ததுன்னா என் நம்பருக்கு வேணால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்பர் வேணால் நோட் பண்ணிக்கோங்க 97 86 95 52 71. என்னோடய ஃபேஸ்புக்கில் என்னோடய ஐடி வந்து புல்லட் ஸ்ரீதர்னு இருக்கும். இவர் வந்து எனக்கு வந்து மாமா தான். இவங்களும் நாய் வளர்க்குறதுக்கு எல்லாமே இவர் தம்பிங்கிட்டோம். இது தம்பி எனக்கு தம்பி தான் மோகன். இவரெல்லாம் நாய் வளர்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கிறாங்க. இது அண்ணன் நம்ம எதுவும் நாய் எங்கே வெளியில் போயிட்டாங்கன்னா மாமா நாய் பார்க்குங்கன்னா இப்போ இந்த நாய்கள்லாம் அவங்களையும் பங்கு இருக்குது இல்லை எல்லாத்துலேயுமே. இதோட வந்து இப்போ வேட்டையடிக்க முடியுதுனால இதோட அதோட குணங்களுக்காக அந்த வெளியில் எப்போ அது கொஞ்சம் டயர்ட் ஆக்குனா தான் அந்த நாயில் வந்து குணங்கள் மாறும். அப்படி இல்லை இது இதோட இனங்கள் வந்து எதையும் கடிக்கிறது தான் இதோட குணங்களே. அப்படிங்கும்போது வீட்டில் போட்டு போட்டு சாப்பாடு வைக்கும்போது அதுகளுக்கு வந்து எதை கடிக்கணும்னு அலையும் போது வெளியில் அதுக்காக நான் வெளியில் அப்படியே கொஞ்சம் நாயில் கொஞ்சம் டயர்ட் ஆகுறதுக்காக வெளியில் கடற்கரைக்கு நீச்சல் பயிற்சி கொண்டு போவோம். அப்படி இல்லைன்னா காட்டு வழி சும்மா அது நம்ம மாடுகிட்ட கொண்டு போவோம். மாடு வளர்க்கும் நாங்கள் மாடு கொண்டு போகும்போது நம்ம கூட கூட்டு போவோம். அதில் கொஞ்சம் நாயில் ஏதாவது ஓடிக்கிடி கொஞ்சம் டயர்டாகி கிடந்தால் நாய்க்கு வந்து அது கொஞ்சம் உடலுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். வைக்கிற சாப்பாடுகள் ஜீரணமாகும் சாப்பிடும் கொஞ்சம் நல்லா சாப்பிடும். ஆடு மாடு இருக்கிறதுனால எங்களுக்கு படப்படி நாற்று கூடலாம் வச்சுருப்போம். அதுக்கு காவலுக்கு வேணும். இது காவலாளியாக மாட்டுக்கும் ஆட்டுக்கும் காவலாக வச்சுருக்கோம். மாடு பார்த்திங்க ஒரு 30 மாடு கிடைக்கும். அந்த மாட்டு தோட்டத்துக்கும் மாட்டுக்கும் அந்த வைக்கப்படப்புக்கும் காவலாளி தான்.